இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளை கூட உங்களை வாழ்த்துக்கிறேன். தேவனை கர்த்தர் உங்களை அளவில்லாமல் இந்த மாதம் முழுவதும் உங்களை அற்புதமாக நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவங்க மாதிரி ஹல்லேலூயா. நல்ல கைகள் உயர்த்துற ஹல்லேலூயா. ஆமென். சோ கவுனிங்க, இந்த மாதம் தேவனை கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல இந்த ரெண்டாவது மாதத்துல தேவனை கர்த்தர் தேசத்துக்காக ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பங்களுக்கு, ஆண்டவருக்கு ஊழிய செய்யற குடும்பங்களுக்கு, இந்த இடத்துல தேவனை வந்து விசுவாசிக்கிற குடும்பங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம், என் பரிசுத்த ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் உங்க மேல ஊத்துவேன். அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாசம் கர்த்தருடைய ஆவியே சொல்றாரு, இங்க ஜெபிக்கிற குடும்பங்கள், ஆராதிக்க வர குடும்பங்கள், ஊழிய செய்யற குடும்பங்கள், என்ன நம்பி வர குடும்பத்து மேல என் பரிசுத்த ஆவியும் என் ஆசீர்வாதத்தும் உங்க மேல ஊத்துவேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் கொடுப்பேன்ல இந்த பிப்ரவரி மாசம் கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தை உங்க மேல ஊத்துவேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு நம்புறீங்க? இந்த மாசம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் ஆசீர்வாதத்தை என் மேல, என் குடும்பத்து மேல, என் வேலை மேல, என் பிசினஸ் மேல, என் பிள்ளைகள் மேல, எங்க ஊழித்து மேல கர்த்தர் அளவில்லாம ஆசீர்வாதத்தை ஊத்த போகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாசம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், என் பரிசுத்த ஆவியும் என் ஆசீர்வாதத்தும் உங்களுக்கு கொடுப்பேன் இல்ல உங்க மேல ஊத்துவேன்றார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கும் ஆசீர்வாதம் ஊத்துறேன்னு சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொன்னா ஒரு லிமிட்டு, ஆனா ஆண்டு சொல்றாரு, இந்த பிப்ரவரி மாசம் நான் உங்க மேல என் ஆசீர்வாதம் ஊத்துவேன்றார். கைத்தட்ட அப்ப ஆமென் சொல்லுங்க. விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஆமென், ஆமென். அப்ப நல்லா கவனிக்கணும். வாசிக்கணும் வசனம். ஏசையா 44:3, ஏசையா 44:3, என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்ல இந்த பிப்ரவரி மாசம் கர்த்தர் சொல்றாரு, நீங்க பிரமிக்கத்தக்கதாக, நீங்க ஆச்சரியப்படத்தக்கதாக, நீங்க மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக என் பிள்ளைகள் மேல என் ஆசீர்வாதத்தை நான் ஊத்துவேன் சொல்றாரு. விசுவாசிக்க மாத்திரம் அல்லேலூயா. நம்புறங்க மாத்திரம் அல்லேலூயா. இங்கிலீஷ்ல படியுமா? சீக்கிரம் சீக்கிரம், டைம் இல்ல. Thirsty land and streams on the dry ground. I will pour out my spirit on your offspring and my blessing on your descendants. Amen. கடதல் ஓதி. நான் ஆத்மவண்ணு நீம சந்ததியர் மேலே. Amen. Hallelujah. நல்ல கவுனிங்க என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி. தேவன் மாறாதவர். விசுவாசம் வரல, நம்பிக்கை வரல. கர்த்தர் இயேசு மாறாதவர். அவர் உண்மை உள்ளவர். சொன்னதை நிறைவேற்றாம நம்மளை விட்டு விலங்காதவர். அல்லேலூயா. பொய் பேச மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனிதன் அல்ல. தேவன் வார்த்தையில, தேவன் வாக்கு தத்தங்கள உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தையில, தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவத்துல தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அந்த வாக்கு தத்துவப்படி இந்த மாசம் முழுதும் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை போஷிக்க, உங்களை நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் பரிசுத்த ஆவியும் என் ஆசீர்வாதத்தை இந்த மாசம் உங்க மேல என்ன பண்ணுவேன், ஊத்துவேன். ஆமென். இந்த மாசம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அன்லிமிட்டா அளவில்லாத அளவுக்கு உங்க மேல கர்த்தர் ஊத்த போகிறார். அதில் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வதிக்கிற தேவனுடைய ஆவிக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுங்க. அந்த பரிசுத்த ஆவிக்கு என்ன கொடுங்க? சவுண்ட் வர மாட்டேங்குது. பரிசுத்த ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது நிச்சயமா அந்த ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் ஊத்து. அத்தனும் ஆசீர்வாத புக்கே. இயேசு சுவாமி யாரோ
ஆசீர்வாதம் தான் புக்கே. தேவன் ஆசீர்வாத ஊத்தா இருக்கிறார். அந்த ஆசீர்வாத ஊத்துக்கு, அந்த ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு உங்க சரீரமான ஆலயத்துல நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, வாசம் செய்ய தங்க ஆசீர்வாத ஊத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, இந்த மாசம் கத்தச்சொல்லரு உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க வேலை, உங்க பிசினஸ், உங்க பிள்ளைகள், உங்க காரியங்களை, உங்க ஊழியத்து மேல என் ஆசீர்வாதம் ஊத்துவேன்றார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வதிக்கிற அந்த தேவ ஆவி, அந்த பரிசுத்த ஆவிக்கு உங்க உள்ளத்துல, உங்க சரீரத்துல நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்க வேலைகள் மேல, உங்க பிசினஸ் மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க குடும்பத்து மேல, உங்க காரியத்து மேல கத்த சொல்றாரு, ஆசீர்வாதம் கொடுப்பேன், இல்ல உங்க வேலைகளை ஆசீர்வதிப்பேன், இல்ல ஆசீர்வாதம் ஊத்துவேன்றாரு. என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாதத்தை ஊத்துவேன்றாரு. வேதம் சொல்றது, வாசிங்க ஒரு வசனம், யோவேல் 2:28, ஜோயல் 2:28, யோவேலா 7:28, இங்கிலீஷ்ல படி சீக்கிரமா, யோவேல் 2:28, சீக்கிரமா, யோவேல் 2:28, பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமென்ட். சாக்கு போதும், தமிழ் படிச்சுட்டு, தமிழ் 2:28 மா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கணும், 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். போதும், கவனிக்கிறீங்களா? இங்க வேதம் சொல்கிறது, மாம்சமான யாவர் மேலும், எல்லா மனுஷர் மேலும் என் ஆவி என்ன பண்ணுவேன், என் பரிசுத்த ஆவியை உங்க மேல ஊற்றுவேன். அந்த தேவன் சொல்றாரு, கவனிக்கணும், இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டு வாக்கு கொடுத்துக்கிறாரு, எல்லா மனுஷன் மேல என் ஆவி என்ன பண்ணுவேன், ஊத்துவேன். அப்ப சொல்றாரு, இந்த பரிசுத்த ஆவிக்கு நம்ம சரீரமான ஆலயத்துல இடம் கொடுத்தோம்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மாசம் முழுவதும் நம்ம காரியத்து மேல, குடும்பத்து மேல ஆசீர்வாதம் ஊத்திக்கொண்டே இருப்பார். கணதில் ஓதிமா வாக்கியம், தருவாயா நான் எல்லா மனுஷர் மேலே நான் ஆத்துமா, கவனிக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, என் ஆவியை மாம்சமான யாவர் மேல ஊத்துவேன். என் ஆராதிக்கிற பிள்ளைகளே, என்னை நம்புற பிள்ளைகளே, எனக்கு ஊழியர் சில பிள்ளைகளே, என்னை தேடி வந்துக்கிற பிள்ளைகளே, என் பரிசுத்த ஆவியை உங்க மேல என்ன பண்ணுவேன், ஊத்துவேன்றாரு தேவன். அவர் பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வாசம் செய்ய, நமக்குள்ள தங்க, நமக்குள்ள வாசம் சேர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புறாரு. நல்லா கவனிங்க, எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, இந்த மாசம் என் குடும்பம், என் காரியங்கள், என் தேவைகள், என் வேலை, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. எங்க மேல ஏசப்பா அவர் ஆசீர்வாதம் ஊத்துனப்பா, என்ன ஆசீர்வாதம் கொடுங்கல்ல. இந்த மாசம் ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன், இல்ல உன் மேல என் ஆசீர்வாதம் ஊத்துவேன்றாரு. அன்லிமிட்ட ஊத்த போறாரு. விசுவாசிக்கிறது தேவனோட மகிமையை காணுவீங்க. என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வாக்குறுதா, இயேசுவின் நாம சொல்றேன், நிச்சயமா இந்த மாசம் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாம உங்க மேல ஊத்திக்கொண்டே இருப்பாரு. நீங்க ஆசீர்வாதம் பெருக்கொண்டே இருக்கும். மாறாத தேவன், உண்மையுள்ள தேவன். அவர் சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். அந்த தேவன் சொல்றாரு, இந்த பிப்ரவரி மாசம் என் ஆவி உங்க மேல ஊத்துறது மாத்திரம் இல்ல, என் ஆவிக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுத்தீங்கன்னா, உங்க ஆலயத்துல, சரீரமான ஆலயத்துல இடம் கொடுத்தீங்கன்னா, நான் உனக்குள்ள இருந்து என் ஆசீர்வாதத்தை உங்க மேல ஊத்தி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த ஆசீர்வாதம் உங்க வேலை மேல, உங்க குடும்பத்து மேல, உங்க வீட்டு மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க காரியத்து மேல ஆண்டு ஆசீர்வாதம் ஊத்தப்பட வேணும்னா, ஆண்டு சொல்றாரு, அவட ஆவிக்கு, அவட பரிசுத்த ஆவிக்கு நம்ம என்ன கொடுக்கணும் சொல்லுங்களேன். அவருக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த தேவ ஆசீர்வதிக்கிற அந்த தேவனுக்கு, ஆசீர்வதிக்கிற அந்த தேவோட ஆவிக்கு உங்க உள்ளத்துல, உங்க சரீரத்துல நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை வெளிச்சமாயிடும். உங்க வாழ்க்கை வனாந்திரமான வாழ்க்கைகள் ஆண்டவர் வயல் வெளியா மாத்திடுவார். ஆமே. கவனிங்க, ஒரு ஊழியக்காரு ஆந்திர பிரதேசத்தை ஏசன்னு சொல்லிட்டு தெரியும், அவர் ஒரு மீட்டிங்ல ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது பரிசுத்தாவி பத்தி பேசி கொண்டிருந்தாராம். அந்த ஊழியக்காரு பரிசுத்தாவி பத்தி பிரசங்க பண்ணி கொண்டிருந்தாராம். அந்த ஊழியக்காரர் சொன்னாராம்,
பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வராரோ, பரிசுத்த ஆவியானவர் யார் பெற்றுக் கொள்கிறார்களோ, பரிசுத்த ஆவியனுக்கு யார் இடம் கொடுக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்க உள்ளத்துல இருக்கிற எல்லாம் இருள ஆண்டவர் வெளிச்சமாத்துறார். பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ள உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னா எல்லா சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்திடுறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லா நோய்களை தேவன் குணமாக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நல்லா கவனிக்கணும், ஒரு வாலிப தம்பி, ஒரு 15 வயசு, எத்தனை வயசு, ஜோரா ஜோரா, 15 வயசு ஒரு வாலிப தம்பி, ஒரு அம்மா, அவன் சின்ன வயசுல இருந்து அவன் என்ன சொல்றது, போலியனால அவன் காலு நடக்க முடியாது, காலு அவன் போலியனால நடக்க முடியாது. ஒரு செப்பானியா இருந்தான், ஒரு நொண்டியா இருந்தான். அந்த அம்மா தான் அந்த தம்பிய இடுப்பில் தூக்கி வச்சு வந்து அந்த கூட்டத்துல முன்ன சேர் போட்டிருந்தாங்களாம், அந்த சேர் மேல உக்கார வச்சிருந்தாங்களாம். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த அம்மா இடுப்பில் தூக்கி வச்சு அந்த ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்றதுக்காக அந்த தம்பியை கீழே விட்டாங்களாம். கீழே கழிச்ச போது அந்த ஊழியக்கார கேட்டாராம், தம்பி எதுக்காக ஜெபிக்கணும், தம்பி எதுக்காக ஜெபிக்கணும். இப்ப நம்ம தானே சொல்லிப்போம், இல்லையா, கொஞ்சம் கூட தெரியல உங்களுக்கு, நானே காலி நொண்டியா இருக்கிறேன், இதுதானே வந்து ஜெபிக்குவாங்கன்னு. அப்போ அந்த தம்பி சொன்னா, அந்த ஊழியர் கேட்டாராம், தம்பி எதுக்காகப்பா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த தம்பி சொன்னா, எனக்குள்ள பரிசுத்தாவியான வரணும், அல்லேலூயா, எனக்கு சுகம் வேணும்னு கேட்கல, என் சப்பாணி நடக்க வைக்கணும்னு கேட்கல. அவன் சொன்னா, அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரணும், அந்த கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள வாசம் செய்யணும். அப்ப அந்த ஊழியர் கேட்டாராம், தம்பி உனக்கு சுகத்தான் தேவை, ஏன் பரிசுத்தாவியர் சொன்னா, நீங்க ஜெபிச்சீங்கன்னா சுகம் கிடைக்கும், பரிசுத்தாவியர் எனக்குள்ள வந்தனா என் வாழ்க்கையை செழிக்கும். அல்லேலூயா. கை தட்டி அப்பா அல்லேலூயா. அகல அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த பிப்ரவரி மாசம் தேவனை கத்த நம்ம ஒருவர்த்தர பார்த்து வாக்கு கொடுக்கிறாரு, இந்த மாசம் என் பரிசுத்த ஆவி உங்கள் மேல அளவில்லாம ஊத்துறது மாத்திரமல்ல, என் ஆசீர்வாதத்தையும் உங்க மேல ஊத்த போறேன். அல்லேலூயா. விசுவாசிங்கன்னா சூழ்நிலைகள் மாறப்போகிறது, காரியங்கள் மாறப்போகிறது, உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை, அநேக சேஞ்சஸ்களை, வித்தியாசங்களை தேவனை கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிறாரு. விசுவாசித்தால் நீ தேவோட மகிமை காண்பார். அங்க சொல்ற தேவன் வாக்கு கொடுத்துக்கிறார், கடைசி நாட்கள்ல மாம்சமனும் யாவர் மேலும் என் ஆவியை ஊத்துவேன். அப்ப கவனிங்க, அந்த ஆவியானவருக்கு நம்ம உள்ளத்துல என்ன கொடுக்கணும் சொல்லுங்களேன், நம்ம உள்ளத்துல இடம் கொடுக்கணும். அவர் உள்ள வந்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். அவர் உள்ள வராம, அவர் நம்ம வாழ்க்கையில வராம, அவர் நம்ம குடும்பத்துல வராம, அவர் நம்ம வீட்டுக்குள்ள வராம ஆசீர்வாதம் பார்க்க முடியாது. என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, இந்த வார்த்தைகள் கேட்டு கொண்டிருக்கும் போது ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் உள்ளத்துல வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, என் குடும்பத்துல வாங்க, என் வேலையில வாங்க, என் சரீரத்துல வாங்க. நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் மகிமை இறங்குவார். கர்த்தர் ஆண்டு சொல்றாரு, என்னை கூப்பிடுற யாவருக்கும் நான் சமீபமா இருக்கிறேன். அல்லேலூயா. தாகம் உள்ள யாவரும் மேலும் என் ஆவி என்ன பண்ணுவேன், நீங்க தாகமா இருந்தாவே, ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும், ஆண்டவரே என் குடும்பம் மாறணும், ஆண்டவரே என் சூழ்நிலை மாறணும், ஆண்டவரே என் கஷ்டம், என் கண்ணீர், என் தரித்திரம், என் கட்டை மாறணும் ஏசப்பா, எனக்குள்ள வாங்க, என் உள்ளத்துல வாங்க, என் வாழ்க்கையில வாங்க. அவர் வந்துட்டார்னா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டு சொல்லுங்க, அப்பா என் வீட்டுல உங்களுக்கு இடம் கொடுக்குறேன். யாருக்கு, யாருக்கு, கத்துடைய ஆவி எனக்கு என் வாழ்க்கையில, என் உள்ளத்துல, என் வாழ்க்கையில, என் காரியத்துல, என் ஊழியத்துல, என் சரீரத்துல உனக்கு என்ன கொடுக்கறேன். அப்ப கர்த்தருடைய ஆவியான கவனிக்கிறீங்களா, கர்த்தருடைய ஆவியானருக்கு, பரிசுத்த ஆவிக்கு, தேவனுடைய ஆவிக்கு, தேவனுக்கு உங்க உள்ளத்துல, உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க சரீரத்துல நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா என்ன கர்த்தர் காரியம் செய்ய போறாரு, உங்களுக்குள்ள வாசம் சேர்ந்து தேவன் என்ன செய்ய போறாரு. வாசிங்க, வசனம் 2 சாமுவேல் 6 அதிகாரம் 11-12 வாசிங்கம்மா. ஃபர்ஸ்ட் செகண்ட் சாமுவேல் 6:11-12. 2 சாமுவேலா 6:11 பேக சிகம் கனடல் ஓதி 2 சாமுவேலா 6:11. கர்த்தருடைய பெட்டி
கர்த்தருடைய பெட்டி கித்தியானி ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே ஓபேத் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் எத்தனை மாசம் 3 மாதம் கவனிக்கிறீங்களா நல்ல கவனிக்கணும் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி வந்து வக்காரதுனால ஆசீர்வாதல சத்தியத்தை கேக்குறீங்க தெரியுமா அந்த சத்தியத்தை நம்புறீங்க தெரியுமா அந்த சப்பத்துக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடு தெரியுமா அந்த சத்தியம்தான் உங்களை விடுதலாக்க போகுது அல்லேலூயா நான் ஆவியில உணர்றேன் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்புறீங்களோ யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு உங்க உள்ளத்துல உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல இடம் கொடுக்குறீங்களோ கர்த்தர் உங்க இருளை நீக்கி கர்த்தர் உங்க கட்டுகளை ஒடித்து கர்த்தர் உங்க தரித்திரங்களை மாத்தி கர்த்தர் உங்க சாபங்களை நீக்கி இந்த மாசம் ஆசீர்வதிக்க போறாரு உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊத்த போகிறது மூணு மாதங்கள் குடும்பத்துலீங்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் ஊத்த போகுது ஆவிக்கு யார் எங்க இடம் கொடுக்குறீங்களோ எந்த காரியத்துல கர்த்தருடைய ஆவிக்கு நீங்க ஸ்தானம் கொடுக்குறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊத்தப்பட போகிறது கவனிங்க இங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஓபதியா வீட்டுல தேவனுடைய வார்த்தை அந்த உடம்படிக்க பெட்டி எத்தனை மாசம் இருந்துச்சா எத்தனை மாசம் இருந்துச்சா இந்த பெட்டி நிமித்தம் இந்த உடம்படிக்க வார்த்தை என்ற பெட்டி நிமித்தம் அந்த குடும்பத்தையும் அவனையும் கர்த்தர் என்ன பண்ணாரா ஆசீர்வதிச்சாரா எல்லாம் கவனிக்கிறீங்களா நல்லா கவனிக்கிறீங்களா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை அல்லேலூயா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க அற்புதம் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க சமாதானம் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க செழிப்பு ஆமே அப்ப கவனிக்க இந்த ஓபத்தேக்கு கர்த்தருடைய உடம்படிக்கை பெட்டிக்கு கர்த்தருடைய வார்த்தை அந்த பெட்டிக்கு தன் வீட்டுக்குள்ள என்ன கொடுத்துருந்தாரு என்ன கொடுத்துருந்தாரு ஏசப்பா அந்த உடம்படிக்க பெட்டிக்கு என்ன கொடுத்திருந்தாரு வீட்டுல இடம் கொடுத்திருந்தாரு அந்த பெட்டி நிமித்தம் அந்த உடம்படிக்க வார்த்தை நிமித்தம் அந்த கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் ஓபத்தேக்கையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சான் கைதட்டு ஏசப்பா ஹல்லேலூயா கவனிங்க எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க ஏசப்பா என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எங்க வாழ்க்கையை எங்க வேலைகளை எங்க பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும்ப்பா விரும்புறீங்களா கிறிஸ்தியன் ஆசைப்பட்டா இதுரா ஒரு போய் விரும்புறீங்க அப்பா இது வரைக்கும் பட்டது போதும் சாமி வேதனைப்பட்டது போதும் கண்ணீர் வெடிச்சது போதும் கஷ்டப்பட்டது போதும் அவமானப்பட்டது போதும் நிந்திக்கப்பட்டது போதும் நிரக்கப்பட்டது போதும் ஜனங்களால பரியாசப்பட்டு கேலிப்பட்டு அவமானப்பட்டது போதும் இந்த மாசம் தகப்பனே என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் வாழ்க்கையும் என் வேலைகளையும் ஆசீர்வதிங்க அம்மே மாறாதவர் உண்மை உள்ளவர் இயேசுவின் நாம சொல்றேன் யாரெல்லாம் இன்னைக்கு அந்த கர்த்தருடைய ஆவிக்கு உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல உங்க உள்ளத்துல உங்க காரியத்துல இடம் கொடுக்கிறீங்களோ தேவன் அற்புதங்களை செய்ய போறார் தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகுது இயேசுவின் நாமத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுத்து கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை தலைக்கீழ மாற போகுது உங்க வாழ்க்கையை தேவன் தலைக்கீழ மாத்த போறாரு இது வரைக்கும் நீ அநேக வேதனை கண்ணீர் கஷ்டத்தை இருக்கலாம் ஆனா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நீ எடை கொடுக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கை மாத்த போறாரு உன் வாழ்க்கை மாத்த போறாரு உன் வாழ்க்கை கர்த்தர் தலைக்கில மாத்த போறாரு கீழே வாசிங்க வந்த வசனம் தேவனுடைய பெட்டி நிமித்தம் தேவனுடைய பெட்டி நிமித்தம் எது நிமித்தம் தேவனுடைய கவனிக்கிறீங்களா எவ்வளவு கஷ்டப்படுறேன் பிரதர் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன் பிரதர் எவ்வளவு பிரயாசப்படுறேன் பிரதர் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் பிரதர் என்ன இல்ல ஆசீர்வாதம் இல்ல பிரதர் ரொம்ப கஷ்டப்படுறோம் குடும்பமா ஓடுறோம் குடும்பமா சம்பாதிக்கிறோம் நல்லா கவனிங்க நீங்க ஓடுறதுனாலையும் நீங்க கஷ்டப்படுறதுனாலையும் நீங்க முயற்சி எடுக்கிறதுனாலும் நீங்க வேலை செய்யறதாலும் பிரயாசப்படுறதாலும் ஆசீர்வாதம் இல்ல கர்த்தருடைய வார்த்தைனால ஆமென் உங்க உயர்த்துறது ஒரு மனுஷனை தாழ்த்தவும் உயர்த்தவும் கர்த்தர் கை தக்குது உங்களை தாழ்த்தவும் முடியும் ஏசப்ப உங்களை
உயர்த்த முடியும், ஒரு ராஜாவை நிக்கி வைக்க முடியும், ஒரு ராஜாவை தள்ளவும் முடியும். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, ஒருவேளை நினைக்கலாம் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, இவ்வளோ பிரயாசப்படுறேன்னு, இவ்வளோ போராடுறேன்னு, ஆனால் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை. ஆனால் இன்னைக்கு கட்ட சொல்றாரு, என் ஆவிக்கு, என் உடம்படிக்கு, என் வார்த்தைக்கு, என் சத்தியத்துக்கு, என் வார்த்தைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, இடம் கொடுக்குறீங்களோ, அங்க தேவோட ஆசை ஊத்தப்பட போகுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊத்தப்பட போகுது. கவனிங்க, இந்த ஓபேத் வீட்டில் இந்த தேவனுடைய வார்த்தை பெட்டி 3 மாசம் இருந்துச்சா, அந்த வார்த்தை பெட்டி, அந்த மெக அந்த வார்த்தை பெட்டி ஆண்டு அந்த மனுஷன் வீட்டில் நிமித்தம்னா, கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் பண்ணறான், ஆசீர்வதிச்சறான். கீழே வாசிமா, தேவனுடைய பெட்டி நிமித்தம், தேவனுடைய பெட்டி நிமித்தம், எது நிமித்தம், கர்த்தருடைய பெட்டி, தேவ ஆவி, தேவோட வார்த்தை, தேவோட வாக்கு தத்துவம் நிமித்தம், கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும், கர்த்தர் ஓபேத் ஏபேத் வீட்டையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தாராம். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வீட்ல கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, வார்த்தையின தேவனுக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுத்தீங்கன்னா, தேவன் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். என்ன பண்ண போறாரு சொல்லுங்களேன். கவுனிங்க, ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை பெட்டிக்கு இடம் கொடுக்கும் போது ஆசீர்வாதனா, வீட்டுல இடம் கொடுக்கும் போது ஆசீர்வாதனா, அந்த தேவ ஆவியானருக்கு ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாத ஊத்துக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை செழிக்கையா, உங்க வாழ்க்கை ஆசிரியமா இருக்கும். ஆமே சொல்றீங்களா? ஒருவேளை இது வரைக்கும் தரித்திரத்தில் இருந்துக்கலாம், ஒருவேளை இது வரைக்கும் சாப கட்டுக்குள்ள இருந்துக்கலாம், ஒருவேளை இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு செழிப்பு இல்லை, ஒரு ஆசிரியம் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவருக்கு உன் வாழ்க்கையில நீ இடம் கொடுக்கும் போது உன் வாழ்க்கையை ஆண்டவர் தலைக்கீழா மாத்த போறாரு, தலைக்கீழா மாத்த போறாரு. உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன் வீட்டுல, உன் காரியத்துல, உன் வேலையில தேவனுடைய உயர்வு உண்டாக போகிறது. இதை விசுவாசிக்கிறீங்க? அவங்க மாத்திரம் அல்லேலூயா, அவங்க மாத்திரம் அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு வீட்டுல இடம் கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பறானால், அந்த வார்த்தையின தேவன், அந்த வார்த்தையின தேவ ஆவியனுக்கு உன் உள்ளத்துல இடம் கொடுத்தா உன் வாழ்க்கை செழிக்குமா செழிக்காதா சொல்லுங்கம்மா, செழிக்குமா செழிக்காதா? அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுத்தீங்கன்னா, அவர் உங்களை ஆசீர்வதிக்கமாரோ. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் தன் வீட்டுல இடம் கொடுக்கும் போதே அந்த மனுஷனோட வீட்டையும் அந்த குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பறானால், அந்த ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு உன் உள்ளத்துல இடம் கொடுத்தினா, உன் வாழ்க்கையில இடம் கொடுத்தினா உன்னை ஆசீர்வதிக்காம இருப்பாரோ. அங்க வேதம் சொல்றது வாசிங்க மறுபடியும், ஏசையா 44 3-4 வாசிங்கம்மா. ஏசையா 44:3-4 கண்டதில் ஓதி, ஏசையா 44:3-4 நீரின காலுவைகள் ஓதுக்கம்மா, ஆமே. தமிழ் வாசிஸ்ட, தாகமுள்ளவன் மேல், தாகமுள்ளவன் மேல், யார் மேல, தாகமுள்ள யார் மேல, எத்தனை தாகமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற தெய்வமே, என்னை உயர்த்துகிற தெய்வமே, என் வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்குற தெய்வமே, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாக்குற தெய்வமே, நான் என் வாழ்க்கையில நீங்க வரணும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். எத்தனை ஆசைப்படுறீங்க வாழ்க்கை மாறணையா, என் சூழ்நிலாம் மாறணும், எத்தனை தான் இந்த கண்ணீர், எத்தனால் தான் இந்த தரித்திரம், எத்தனால் தான் இந்த நிந்தை, இந்த அவமானம், எத்தனால் தான் இந்த பாடுகள். இன்னைக்கு கர்த்தர் மாத்த போறார், கர்த்தர் மாத்த போறார் உங்க டோட்டலி, உங்க வாழ்க்கை, உங்க லைஃப். ஆண்டவர் ஆவியனுக்கு இடம் கொடுக்கும் போது ஃபுல் சேஞ்ச் பண்ண போறாரு, கர்த்தர் மாத்த போறார். படிங்க சிஸ்டர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகமுள்ள மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்து போல, கவனிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? தாகம் உள்ளவன் மேல என்னத்த தண்ணீரும், வறண்ட நிலத்து மேல் ஆறுகளை, கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊத்தப்படும் போது காஞ்ச போன உங்க வாழ்க்கை துளிர்விட போகுது.
அல்லேலூயா உங்க வாழ்க்கையில அசைவாட போறாரு உங்க குடும்பத்துல அசைவாட போறாரு உங்க மேலே தேவன் அசைவாட போறாரு செழிப்பா மாற போறீங்க பரிசுத்த பஸ்தன் படிங்க வசனம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் உன் சந்தானத்தில் ஆசீர்வாதம் ஊற்றுவேன் அதினால் அவர்கள் புல்லின் நடுவே அவர்கள் பில்லுகள் நடுவிலே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள் ஆமென் நீங்க வளர போறீங்க நீங்க வளர போறீங்க நீங்க வளர போறீங்க உங்க வேலையில நீங்க வளர போறீங்க உங்க பிசினஸ்ல வளர போறீங்க ஊழியத்துல வளர போறீங்க ஆசீர்வாதத்துல வளர போறீங்க சுகத்துல நீங்க வளர போறீங்க என கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வளர செய்யற ஆவியானவர் உங்களை உயர்த்துகிற ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆவியானவர் இன்னைக்கு உங்க மேல பொழிதர போகிறார் சொல்றாரு என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தை உங்க மேல ஊத்துவேன் சொல்றார் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல ஊத்தப்படுவாரானால் கவனிக்கிறீங்களா வறண்டு போன நிலத்தை கூட கத்த செழிப்பா மாத்த போற அல்லேலூயா என் அன்பு சகோதரி என் அன்பு சகோதரா இயேசுவி நாம சொல்ற கவனிங்க தயவு செய்து மாம்ச முயற்சி மாம்ச பலன் ஒன்றுக்கும் உதவாது ஆமே நீங்க எவ்வளவு போராடி பாக்குறீங்க எவ்வளவு முயற்சி எடுத்து பாக்குறீங்க எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்கணும் வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும் வாழ்க்கையில நான் வாழ்ந்து காமிக்கணும் வாழ்க்கையில நான் நில்லி காமிக்கணும் வாழ்க்கையில நான் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில நான் வெற்றி பெற வேண்டும் என்ற வாஞ்சித்தோ முயற்சித்தோ தோல்வி தானே பட்டுக்கிறீங்க நஷ்டத்தனை பட்டுக்கிறீங்க சோர்ந்து தானே போய்க்கிறீங்க ஆனா இன்னைக்கு கத்த சொல்றாரு என் ஆவி உமேல ஊத்தப்படும் போது நீங்க வளர போறீங்களாம் என்ன பண்ண போறீங்க கவனிங்க தாவீது தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷன் யாரு சொல்லுங்களேன் நீங்க நினைக்கிறீங்க எங்கங்க என் வாழ்க்கையில செழிப்பு வரப்போகுது எங்க என் குடும்பம் நல்லா இருக்க போகுது நீ விசுவாசிக்கிறதால்தான் தேவோட மகிமை காணாம இருக்கிற நல்லா கவனிங்க உங்களை இங்க கூட்டம் வந்து உக்காந்துச்சுக்கிற நோக்கம் என்ன ஏதோ ஒரு ஜாதி மாதிரி மதம் மாதிரி ஒரு சமுதாயத்தை கட்டி வைக்கலங்க உங்க தலையெழுத்தை மாத்த கூட்டிருக்கிறார் உங்க தலையெழுத்தை தேவன் மாத்த போறார் உங்க தலையெழுத்தை தேவன் மாத்த போறார் எப்படி விசுவாசிக்கிறீங்க எப்படி ஆமே சொல்றீங்க ஹலலூயா சந்தோஷமா ஹலலூயா இயேசுவி நாம சொல்றேன் விசுவாசித்தீங்கன்னா விசுவாசித்தீங்கன்னா காஞ்சு போன உங்க வாழ்க்கை உடைந்து போன உங்க வாழ்க்கையை தேவன் மறுபடியும் துளிர்வில செய்ய போகிறார் எதெல்லாம் நடக்காம இருக்குதோ ஒடுங்கி போயிருக்குதோ மொடுங்கி போயிருக்குதோ தோல்வி அடிச்சிருக்குதோ முடிஞ்சு போயிருக்குதோ அவளைத்தான் நினைக்கிறியோ கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் அத துளிர்வில செய்ய போகிறார் துளிர்வில செய்ய போகிறார் ஆமென் தேவனுக்கு உங்க வாழ்க்கையை வளர செய்ய தேவனுக்கு உங்க வாழ்க்கையை உயர்த்த தேவனுக்கு உங்க வாழ்க்கையை பெருக செய்ய லேசான காரியம் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு லேசான காரியங்க ஏன் இன்னைக்கு வர முடியல என் வாழ்க்கையில வளர முடியல என் வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லை என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி வேதம் சொல்கிறது அந்த தேவோட உடம்படிக்கை பெட்டிகை தேவோட வார்த்தை நிமித்தம் ஓபதையும் அந்த குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கத்தரை ஆசிரிச்சார் கத்தரை தயா உன்னை ஆசிரிக்கணும் ஆண்டு தயா உன்னை உயர்த்தணும் ஆண்டு தயா உன்னை வளர செய்ய முடிக்க முடியும் ஆமே சொல்லுங்க பாருங்க இந்த விஷயம் தாவீது கேட்கிறாரு ஓ இந்த உடம்படிக்கை பெட்டிகை இந்த வார்த்தை பெட்டிகை இந்த ஓபது வீட்டில் இருந்த நிமித்தம் கத்தர் அந்த குடும்பத்தை என்ன பண்ணாரு ஆசீர்வாதம் தெரிஞ்ச உடனே இந்த தாவீது என்ன பண்றாருன்னா அந்த கர்த்தருடைய பெட்டியை மறுபடியும் தாவீது கொண்டு வர செய்யப்படுறாரு அல்லேலூயா எப்போ தாவீது ஊருக்கு அந்த தேவோட உடம்படிக்கை பெட்டிக்கு வந்ததோ கர்த்தர் ஆடு மேய்க்கிற மனுஷனை ராஜாவா உயர்த்துறாரு அல்லேலூயா உங்களுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள உங்க வேலைக்குள்ள கர்த்தருடைய ஆவியர் மாத்திரம் வந்துட்டார்னா நீங்க வாழாக்காமல் தலையாக்கப்படுவீங்க நீங்க கீழாக்காமல் மேலாக்கப்படுவீங்க நீங்க தலை குடிமாட்டீங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க அவருடைய நாமத்து நிமித்தம் உங்க கொம்பு உயர்த்த செய்வா எஸ் அல்லேலூயா முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா எங்க முடியுது பிரதர் நானும் முயற்சித்து பார்த்தாக்குறேன் நானும் எவ்வளவு பிரயாசப்பட்டு பாக்குறேன் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்குறேன் எப்படியாவது இன்னைக்கு வந்துடணும் எப்படியாவது வாழ்ந்துடணும் எப்படியாவது ஜெயிக்கணும் ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது நோ இன்னைக்கு கத்தர் சொல்றாரு என் ஆவிக்கு இடம் கூட கத்தர் ஆவிக்கு இடம் கொடுக்கும் போது கத்துடைய ஆவியானவர் உங்களை வளர செய்வார் அப்படின்னா கவனிக்கணும் இங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்குது தாவீது இதை கேட்ட மாத்திரத்துல கத்துடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் போது கத்தர் அந்த மனுஷன் வளர செய்றார் ஆமென்
இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் உங்க மேல ஊத்த போறேன். நீங்க ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பா உங்களுடைய ஆவியை என் வீட்டு மேல ஊத்துங்கப்பா. ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, என் குடும்பத்துல வாங்க, என் சரீரத்துக்குள்ள வாங்க. கர்த்தர் மாத்திரம் வந்துட்டார்னா உங்க வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறிடும். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்குள்ள வாங்கப்பா, என் வாழ்க்கையில வாங்கப்பா. நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறது உண்மையானால், நீங்க ஆண்டுக்கு உங்க உள்ளத்தை இடம் கொடுக்குறது உண்மையானால், கண்டிப்பா வளருவீங்க, கண்டிப்பா அற்புதம் நடக்கும், கண்டிப்பா ஆசிரியமா இருப்பீங்க, கண்டிப்பா ஜெயமா இருப்பீங்க, கண்டிப்பா சாட்சி சொல்லுவீங்க. யாரு உள்ள இருந்தா, யாரு யாரு இடம் கொடுத்தீங்கன்னா கொடுப்பீங்களா, கொடுப்பீங்களா? தாக உள்ள யாவர் மேலும், ஆமென், தாக உள்ள யாவர் மேலும் தேவன் தன் ஆவியை பொழிந்தருவார். அவர் வாக்குறார், கடைசி நாட்களை மாம்சம் யாவர் மேலும் என் ஆவியை ஊத்துவேன். அவர் உங்களை ஆசீர்வதிக்க, அவர் உங்களை உயர்த்த, அவர் உங்களை வளர செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. அவர் வாஞ்சா இருக்கிறாரு. நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? எனக்குள்ள கர்த்தருக்கு இடம் கொடுக்குறப்பா, என் வாழ்க்கையில இடம் கொடுக்குற. கவனிங்க, இது வரைக்கும் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, சுயத்துக்கு இடம் கொடுத்து, தன் பலத்து மேல சார்ந்திருந்து வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சது, நஷ்டப்பட்டது, வாழ்க்கையில மின்னேறம போயிருந்து வெக்கப்பட்டது போதும். இந்த மாசம் புதிய பலத்தினால, புதிய வல்லமையினால, புதிய அபிஷேகத்தினால, புதிய அக்கினால உங்களை நிரப்ப போறாரு. ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், மன நொந்து வந்திருக்கலாம், இந்த இடத்தை விட்டு போகும்போது காண்டாமுக்கு ஒத்த பல, காண்டாமுக்கு ஒத்த பல, உங்களை தேவன் புதிய பலத்தினால இந்த இடத்தை விட்டு உங்களை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்குள்ள வாங்கப்பா, என் வாழ்க்கையில வாங்கப்பா. சில காரியம் என்னால் முடிக்க முடியல, சில காரியம் என்னால் செய்ய முடியல, சில காரியம் என்னால் ஒப்புக்கொடுக்க முடியல. ஏசப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் தான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். அன்றைக்கி அந்த ஓபது வீட்டை கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம், அன்றைக்கி தாவீதை கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் ஆசீர்வதிப்பாரானா? கர்த்தர் சொல்கிறாரு, வாஞ்சி அதாக உள்ள யார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எத்தனை வாஞ்சிக்கிறீங்க, எனக்குள்ளே வாங்க சப்பா, எல்லாம் அப்படியே எஞ்சிருக்கிறீங்களா? நீங்கள் இடம் கொடுத்து பாருங்களேன், கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுத்து பாருங்களேன், கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுத்து பாருங்களேன், கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுத்து பாருங்களேன். நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா, தாகமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியான தேங்க்யூ லார்ட், சீக்கிரமாக எல்லாம் அப்படியே எஞ்சலி, சீக்கிரம் அப்படியே எஞ்சலி, கண்களை மூடி, அப்பா எனக்குள்ளே வாங்கப்பா, என் மேலே உன் ஆவியை ஊற்றுங்க சப்பா, என் மேலே உன் ஆவியை ஊற்றுங்க சப்பா. தாகமா உள்ள யாரு மேலும் தண்ணீரை ஊத்துவேன்னு சொன்னீங்களே, வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊட்ட சொன்னீங்களே, அப்பாட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, என் மேல வாங்க சப்பா, என் உள்ளத்துல வாங்க சப்பா, என் சரீரத்துல வாங்க சப்பா. ஏசுவி நான் சொல்றேன், உன் வாழ்க்கை வறண்டு போயிருக்கலாம், உன் காரியங்கள் செழிப்பில்லாம வறண்டு போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இறங்கி வரும்போது உன் வாழ்க்கை தலைக்கில மாத்த போகிறார். ஏசுவி நாமத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்க வாழ்க்கையில தேவன் வளர செய்ய போகிறார். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே.
ஆசுவாசிக்கிற ஆண்டவரே அன்னைக்கு ஓபத் வீட்டு குடும்பத்தை பார்த்து நிமித்த ஆசுவாசிக்கிற எல்லாம் உண்மையா ஒப்பு கொடுத்தாங்க என் உள்ளத்துல வாங்க என் குடும்பத்துல வாங்க என் வீட்ல வாங்க என் வாழ்க்கையில வாங்க என் வேலையில வாங்க என் பிசினஸ்ல வாங்க என் ஊழியத்துல வாங்க எல்லாம் உன கூப்பிடுறாங்களே சுப்பா நீ இருந்தாவே அற்புத ராஜா நீ வாசம் செய்தாவே வெளிச்சப்பா ஆண்டவரே இதோ யாரெல்லாம் என் உள்ளத்துல வாங்க சொல்றாங்களோ என் சரீரத்துல வாங்க என் உள்ளத்துல வாசிங்க என் சரீரத்தை வாச சொல்றாங்களே இப்போ இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானவர் இப்போ பலமா இப்போ பலமா 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 இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறேன் சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்கள் எல்லா நோய்கள் எல்லா கட்டிகள் கட்டுகள் அவுகப்படவானாக உணர்த்துறாரு ஆவியானவர் இன்னைக்கு இந்த ஆவி பெற்று நீ யாரோ வீட்டுக்குள்ள கால வைக்கும் போதே உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இருளுகள் காரிருகள் குடும்பத்துல ஆட்டி படிக்கிற ஆவிகள் குடும்பத்துல அலக்கடிக்கிற ஆவிகள் குடும்பத்துல உங்களை வேதனைப்படுத்துற ஆவிகள் குடும்பத்துல உங்களை துக்கப்படுத்துற ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல இந்த ஆவியோடு இந்த அபிஷேகத்தோடு நீங்க வீட்டுல கால வைக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை வெளிவரமாகிறது வீட்டுக்குள்ள வெளிச்சம் உன் வீட்டுக்குள்ள சமாதானம் உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் உன் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வந்து போற கர்த்தருக்குள்ள வளர செய்ய போற அதுக்கு அடியாளமா நான் மாறாதவன் நான் உண்மை உள்ளவன் இது சொன்னபடி நான் உன்னை நிறைவேற்றவே சொல்லத்தக்கதாக கர்த்தர் தன் ரத்தத்தையும் கர்த்தர் சரீரத்தையும் உங்களுக்கு உடம்படிக்கா செய்றாங்க நான் சொன்னபடியே என் ஆவியை என் ஆசீர்வாதத்தை உங்க மேல ஊத்துவேன் இந்த மாசம் நீங்க ஆசிரியமா இருப்பீங்க நீங்க பிரமிக்க போறீங்க சகோதரி சந்தேகப்படாத நடக்கமா நினைக்காத நீ பிரமிக்கத்தக்கதாக நீ ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தருக்குள்ள நீ மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் உன் வாழ்க்கையில கர்த்தர் வளர செய்ய போகிறாரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல ஊத்திக்கொண்டே இருப்பாரு